வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வேலைவாய்ப்பு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் வந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நண்பர்களே, இது போன்ற வேலைவாய்ப்பு வீடியோக்களை பெற தவறாமல் பிரபு எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போதெல்லாம் வீடியோ அப்லோட் செய்கிறேனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இல்லை பார்த்தீங்கன்னா 72 வேகன்ஸி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்கன்னா, ஓவர்மேன், மைனிங் சர்தார், சர்வேயர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓவர்மேன், ஸோ இதில் எத்தனை வேகன்ஸி வந்து கொடுத்துருக்காங்கன்னா 19 வேகன்ஸி வந்து கொடுத்துருக்காங்க. சம்பளம் பார்த்திங்கன்னா 16,800 24,110 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்தாக இந்த 19 வேகன்ஸியும் பார்த்திங்கன்னா எஸ்சிக்கு 2 வேகன்சி, எஸ்டிக்கு 4, ஓபிசிக்கு 2, யூஆருக்கு 9 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்தாக மைனிங் சர்தார், ஸோ இதில் எத்தனை வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா 52 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சம்பளம் பார்த்திங்கன்னா 15,830 22,150 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு 5 வேகன்சி, எஸ்டிக்கு 11 வேகன்சி, ஓபிசிக்கு 5, யூஆருக்கு 22 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்த சர்வேயர், ஸோ இதில் எத்தனை வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்தாக சம்பளம் பார்த்தீங்கன்னா 16,800 24,110 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா யூஆருக்கு வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஒரு வேகன்சி, ரைட்டுங்களா. ஸோ வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா 10/3/2019 அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா 28 வயதிற்குள் இருக்க வேண்டும். ஸோ அதுக்கடுத்த மினிமம் பார்த்திங்கன்னா 18 இருக்க வேண்டும். ஸோ அதுக்கடுத்தாக எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஓவர்மேன், ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னா மெட்ரிகுலேஷன், அது 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், வித்து 3 வருட டிப்ளமோவில் மைனிங் இன்ஜினியரிங் வந்து முடித்திருக்க வேண்டும். ஸோ அதுக்கடுத்தாக எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 இயர் வந்து இருக்கணும், அட்லீஸ்ட் 1 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். ஸோ அதுக்கடுத்தாக மைனிங் சர்தார், ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னா மெட்ரிகுலேஷன், 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஸோ அதுக்கடுத்தாக மைனிங் சர்தார் சர்டிஃபிகேட் அப். ஸோ அதுக்கடுத்தாக எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 1 இயர் வந்து இருக்க வேண்டும். ஸோ அதுக்கடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா சர்வேயர், ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னா மெட்ரிகுலேஷன் வித் 3 இயர் ஃபுல் டைம் டிப்ளமோ இன் மைனிங் அண்டு மைன் சர்வே வந்து முடித்திருக்க வேண்டும். ஸோ இதற்கான எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து 1 இயர் வந்து இருக்கணும். ஸோ அதுக்கடுத்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள் வந்து கொடுத்துருக்காங்க, ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்தாக மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ பார்த்துக்குங்க. மோட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட்டு, அதுக்கடுத்து ட்ரேட் டெஸ்ட்டு. ஸோ ரைட்டிங்கில் ஸ்கில் டெஸ்ட் அது ட்ரேட் டெஸ்ட்டு. ஸோ இந்த அடிப்படையில் தான் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கடுத்தாக தி ரிட்டர்ன் டெஸ்ட்டு ஷெல் பி கண்டக்டட் ராஞ்சி. ஸோ அதுக்கடுத்தாக அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஓவர்மேன் ஜென்ரல் ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 250, மைனிங் சர்தார் ஜென்ரலுக்கும் ஓபிசிக்கும் பார்த்தீங்கன்னா 150, சர்வேயர் ஜென்ரலுக்கும் ஓபிசிக்கும் பார்த்தீங்கன்னா 250. ஸோ அதுக்கடுத்தாக எஸ்சி எஸ்டி இஎஸ்எம் டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ், ஸோ இவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது. ஸோ அதுக்கடுத்தாக எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்றது வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ அதன்படி விண்ணப்பித்திங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோங்க கொடுத்துருக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. அதுக்கடுத்தாக இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்னு பார்த்தீங்கன்னா என்னிலிருந்து விண்ணப்பிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 14/2/2019 நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ அதுக்கடுத்தாக விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் டேட் ஆஃப் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வித் பேமெண்ட் 10/3/2019. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தவறாமல் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
மீண்டும் அடுத்ததொரு வேலை வாய்ப்புகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.